சர் பிடி தியாகராயர் என்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர். பதவிக்காக எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் இல்லாதவர். இவர் சென்னை மாநகராட்சியின் மேயராக சில காலம் இருந்தார். அந்த சமயத்தில் வேல் சிலவரசர் சென்னைக்கு வந்திருந்தார். இளவரசரை வரவேற்பதற்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. அப்போதைய கவர்னரான லார்ட் வெலிங்டன் சர் தியாகராயரை பார்த்து, சென்னை மாநகரின் முதல் குடிமகன் என்ற முறையில் இளவரசரை முதலில் நீங்கள்தான் வரவேற்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு சர் தியாகராயரும் சம்மதம் தெரிவித்தார். பின்னர் கவர்னரிடமிருந்து வேறு ஒரு தகவல் வந்தது. இளவரசரை சந்திக்கும் போது நீங்கள் கோட் சூட் உடையில்தான் இளவரசரை வரவேற்க வேண்டும் என்பதுதான் அந்த தகவல். உடனே சர் பி டி தியாகராயர் அரசாங்கத்திற்கு ஒரு பதில் எழுதினார். அதில், என்னுடைய வெள்ளை வேட்டி, வெள்ளை கோட்டு, வெள்ளை தலைப்பாகை இந்த ஆடைகளோடு என்னை இளவரசர் பார்க்க விரும்பினால் நான் அவரை உளமாற வரவேற்கிறேன். இந்த ஆடையுடன் நான் அவரை பார்க்க முடியாது என்று நீங்கள் முடிவெடுத்தால் இளவரசரை வரவேற்கும் பாக்கியம் எனக்கு இல்லை என்று நினைத்து அமைதி பெறுவேன். இளவரசரை வரவேற்பதற்காக நான் என்னுடைய வழக்கமான ஆடைகளை மாற்றிக்கொள்வதற்கில்லை என்று உறுதிப்பட தெரிவித்திருந்தார். அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஆங்கிலேய அரசு பணிந்து வந்து அவருடைய வழக்கமான உடையிலேயே இளவரசரை வரவேற்க அனுமதி அளித்தது. சர் தியாகராயர் நடந்து கொண்ட விதம்தான் தமிழனின் தன்மானம். அதனால்தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருடைய கோரிக்கையை ஏற்றது. இத்தகைய தன்மானம் உள்ளவர்கள் இலங்கை தமிழர்களை பற்றி பேசலாம், மற்றவர்கள் பேசாமல் இருப்பது நல்லது. தன்னலம் காரணமாக தன்மானத்தை இழந்தவர்கள் இலங்கை தமிழர்கள் நலனை சீர்குலைக்கும் இலங்கை அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எனது நடவடிக்கைகளுக்கு களங்கம் கற்பிக்காமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு ஒரு கதையை சொல்லப் போகிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரும் வியாபாரி இருந்தார். அந்த வியாபாரி சில காலம் வேறொரு சிறிய வியாபாரியுடன் இணக்கமாக இருந்து வியாபாரம் செய்து வந்தார். சில காலத்திற்கு பின் அவர்களிடையே பிணக்கு ஏற்பட்டது. உடனே அந்த பெரும் வியாபாரி இந்த சிறிய வியாபாரி தவறு செய்ததாகவும் தன்னை ஏமாற்றியதாகவும் அவரிடம் பணிபுரிபவர்களை கொத்தடிமைகளாக நடத்துவதாகவும் கூறி அவர் மீது புகார் கூறினார். இந்த குற்றச்சாட்டினால் கவலையடைந்த அந்த சிறிய வியாபாரி தனது நண்பன் மூலம் ஒரு பெரிய வழக்கறிஞரை அணுகினார். ஆனால் அந்த வழக்கறிஞர் தன்னால் இந்த வழக்கை ஏற்று நடத்த முடியாது என்று கூறிவிட்டார். இருப்பினும் அன்று மாலை அந்த சிறிய வியாபாரி வழக்கறிஞர் வீட்டிற்கு சென்று காத்து கொண்டிருந்தார். வழக்கறிஞர் வந்தவுடன் தன் வழக்கிற்காக வாதாட வேண்டும் என்று அவரிடம் மீண்டும் மன்றாடினார் அந்த வியாபாரி. அந்த வியாபாரியின் மீது பரிதாபப்பட்டு வழக்கினை ஏற்று நடத்த சம்மதம் தெரிவித்தார் அந்த வழக்கறிஞர். வழக்கு தொடர்பான ஆவணங்களை எடுத்து வருமாறு அந்த வியாபாரியிடம் தெரிவித்தார் வழக்கறிஞர். இதனை அடுத்து மறுநாள் வழக்கு தொடர்பான ஆவணங்களை வழக்கறிஞரிடம் ஒப்படைத்தார் அந்த வியாபாரி. ஆவணங்களை படித்து பார்த்த வழக்கறிஞர், இந்த வழக்கினை தன்னால் நடத்த முடியாது என்றும் நீங்கள் வேறு ஒரு வழக்கறிஞரை பார்த்து கொள்ளுங்கள் என்றும் கூறினார். ஆனால் அந்த வியாபாரி, உங்களைத்தான் நம்பி வந்துள்ளேன், இந்த வழக்கினை நீங்கள்தான் வெற்றிகரமாக முடித்து தர வேண்டும் என்று வேண்டினார். வியாபாரியின் இந்த வேண்டுகோளினை கேட்ட வழக்கறிஞர் தனது பிற பணிகளை ரத்து செய்துவிட்டு வியாபாரியின் வழக்கை எடுத்துக்கொள்ள சம்மதம் தெரிவித்தார். வெகு விரைவில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கறிஞரின் வாதத்தால் அந்த சிறிய வியாபாரி வழக்கிலிருந்து விடுபட்டார். ஆனால் பிறகு அந்த வழக்கறிஞரை சந்திக்கவும் இல்லை, நன்றியும் கூறவில்லை. அந்த வியாபாரியின் நண்பன், வழக்கறிஞரின் வாத திறமையால் தான் இந்த வழக்கு வெற்றி பெற்றது என்றார். அதற்கு அந்த வியாபாரி,
என்மேல் தொடுக்கப்பட்ட வழக்கு உண்மையிலேயே பலவீனமானது. இதில் வழக்கறிஞரின் பங்கு ஒன்றுமில்லை. பணத்திற்காகத்தான் இந்த வழக்கறிஞர் இதர பணிகளை விட்டுவிட்டு வாதாடினார் என்று அந்த வியாபாரி கூறினார். கதையில் வரும் இந்த வியாபாரி கருப்பாக இருப்பார். அவர் நிறம் மட்டும் கருப்பாக இருந்தால் பரவாயில்லை, ஆனால் அவர் உள்ளமும் கருப்பு என்பதை அவர் நிரூபித்துவிட்டார்.